நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சித்தாந்தம், ஒரு இயக்கம். உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர். சுதந்திர வேள்வி தீயில் கலந்து போராடியதில் நம் தமிழகத்தை சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும், சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தனி ஒரு மாணவியாக தமிழகத்தின் மருத்துவக் கல்லூரியில் அடியெடுத்து வைத்தவர் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி தனது கல்லூரி பருவத்தில் சரோஜினி நாயுடுவை சந்தித்து பெண்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார். அவர் தனது கவலைகளை பகிர்ந்து கொள்ளும் பெண்களை கண்டறிந்து பெண்களின் உரிமைகள் குறித்து உரையாற்றினார். மகாத்மா காந்தி மற்றும் அன்னி பெசன்ட் ஆகிய இரு பெரும் ஆளுமைகள் அவரது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பெண்கள் மற்றும் குழந்தைகளை மேம்படுத்துவதில் தன்னை அர்ப்பணிக்க அவர்கள் அவளை வற்புறுத்தினார்கள். சமூகத்தில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போராடியதோடு நம் தமிழ் சமூகத்தில் தேவதாசி நடைமுறையை ஒழிக்க பாடுபட்டு அவற்றில் வெற்றியும் கண்டார். பின்பு பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் திகழ்ந்தார். நிதிகள் பல திரட்டி சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கினார். இன்று புற்றுநோய் சிகிச்சைக்கு புகலிடமாக விளங்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு பிரதமர் நேரு 1952 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவின் இரண்டாவது புற்றுநோய் மருத்துவமனையான இது இதுவரை சுமார் 80,000 நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளது.